அந்த குட்டி வைப்ரேஷன் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு நடக்குது? 5 lakhs. இந்த ஃபிளாட் ஷேப் பாண்ட் எதுக்கு யூஸ் பண்றது? ஃபேஸ்க்கு சீக்ஸ்க்குலாம் யூஸ் பண்றது. இந்த மாதிரி கோம் ஷேப் எதுக்கு யூஸ் பண்றது? ஸ்கேல்புக்கு வந்து யூஸ் பண்றது. ஷேப் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி பாயிண்டடா இருக்கிறது எதுக்கு யூஸ் பண்றது? பாயிண்ட், ஒருவேளை பிம்பிள்ஸ் இருக்குன்னா அது மேலே மட்டும் எனக்கு போதுன்னா அது யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த ஏரியாஸ் நோஸோட இந்த கார்னர் லிப்ஸ் மேலே யூஸ் பண்ணலாம். கண்ணை சுற்றி இங்கே போகக்கூடாது, பட் கொஞ்சம் இந்த ஏரியாவில் நமக்கு பாயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். டார்க் சர்க்கிள்ஸ்க்குலாம் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பிம்பிள்ஸுக்கு டச் பண்ணக்கூடாது. பிம்பிள் ஆக்னி இருந்தால் டச் பண்ணக்கூடாது. இல்லாதவங்களுக்கு நீங்கள் டச் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பிம்பிள்ஸ்க்கு தொட்டுலாம் பண்ணுறாங்க, அதுக்கு அதனால பிரயோஜனமே கிடையாது. முக்கியம் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்டோட ஸ்கின்னில் ஃபஸ்ட்டே வச்சிடணும் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேவா? கம்ஃபர்டபுளுக்காக மட்டும்தான். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சுருக் 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 சுருக்குன்னு இருக்குதுன்ட்டு. ஓகேவா? மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ராடை வந்து ஸ்கின்னில் வச்சுருங்க. ஆன் பண்ணி ஸ்லோவாக இன்டென்சிட்டி அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க. ஸோ கிளைண்ட்டுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்களாவே ஒரு மைண்டுக்கு வந்துடக்கூடாது, ஓகே இந்த இன்டென்சிட்டி உங்களுக்கு ஓகேவா இருக்கும்னு கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா ஒரு சில கிளைண்ட்லாம் கத்திடுவாங்க.